நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வார்டுகளில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்படவுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பவித்ராவிடம் கேட்கலாம். வணக்கம் பவித்ரா, பாமக வேட்பாளர் பட்டியல் யாரால் எத்தனை மணிக்கு வெளியிடப்படவுள்ளது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோனிகா, தொடர்ந்து வருகிற 19ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு மற்றும் கூட்டணி தொகுதி கூட்டணி பங்கீடு உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் சார்பிலும் ஆலோசனை கூட்டங்களானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல நேற்று முன்தினம் பாமக சார்பிலும் ஆலோசனை கூட்டமானது ஆன்லைன் மூலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று பாமகவின் வேட்பாளர்கள் பட்டியலானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. பாமக தலைவர் ராமதாஸ் இந்த வேட்பாளர் பட்டியலை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார். தொடர்ந்து இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை போட்டியிடுபவர்களின் வேட்பாளர் பட்டியலானது இன்று வெளியிடப்படக்கூடிய சூழலில் சென்னையில் இருக்கக்கூடிய 20 வார்டுகள் மற்றும் 21 மாநகராட்சி, 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலானது இன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கிறது. தொடர்ந்து பாமக இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் அவர்கள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள், மேலும் அவர்களின் வெற்றி வாய்ப்பு உள்ளிட்டவைகள் குறித்து கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து இந்த வேட்பாளர் பட்டியலானது தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த சூழலில் இந்த வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. மோனிகா,